மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் செயல்பட்டு வரும் இரண்டு கிரானைட் நிறுவனங்களால் அரசிற்கு 1202 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே கிரானைட் நிறுவனங்கள் மீது கிராம நிர்வாக அதிகாரி அனுராதா என்பவர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பல அதிர்ச்சி தகவலை தொலைபேசியின் வாயிலாக மதுரை செய்தியாளர் கார்த்திக் தரும் தகவலை இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் இயங்கும் கிரானைட் நிறுவனங்களால் அரசுக்கு 18,000 கோடி இழப்பீடு என்றும் இவர்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சகாயம் அவர்கள் அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து மோசடியில் ஈடுபட்ட கிரானைட் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பிரபல கிரானைட் நிறுவனங்களான பிஆர்பி, சிந்து, மதுரா போன்ற கிரானைட் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக அன்சுல் மிஸ்ரா, மாவட்ட ஆட்சியர் அன்சுல் மிஸ்ராவும் மாற்றப்பட்டால், இதன் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் திருவாதூர் மற்றும் மேலூர் பகுதிகளில் இரண்டு கிரானைட் நிறுவனங்கள் அதாவது பிஆர்பி மற்றும் சிந்து கிரானைட் நிறுவனங்கள் மீது நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பிஆர்பி மற்றும் 900.28 கோடி மோசடியும், சிந்து கிரானைட் 302.83 கோடி மோசடியும் மொத்தம் 1202 கோடி மோசடி இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக கிராம நிர்வாக அலுவலர் அனுராதா நேற்று காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இன்று இவர்கள் மேலும் 5 வழக்குகள் பதியப்படும் என்று கூறப்படுகிறது.